இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நான் வாஞ்சிக்கிறேன். எபிரேயர் கழுதின நிருப 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசம் எந்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப தேவனுக்கே படைத்துவிட தயங்குவதில்லை. தொடர்ச்சியாக இந்த எபிரேயர் 11 ஜெப நாட்களில் தியானித்து வருகிறோம். அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். விசுவாசம் எந்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப தேவனுக்கு படைத்துவிட தயங்குவதில்லை. 22 ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்கிறார். 10 வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு ஆபிரகாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். லேட்டாக வந்த பிள்ளை தாமதமாய் கிடைத்த ஆசீர்வாதம், தாமதமாய் கிடைத்த ஆசீர்வாதத்தை கத்தர் ஒரு டெஸ்ட் கொடுக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல அவனை வந்து பலி செலுத்த சொல்றாரு. பலி செலுத்துவதற்காக ஆயத்தமாகறதுல 10 சொல்கிறது, பலி செலுத்தும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். எபிரேயர் 11:18 சொல்கிறது, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலுமிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் பிடித்து கொண்டார். இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் பிடித்து கொண்டபடினால அவருக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தது. என்னவென்று சொன்னால், மரித்தோரிலும் இருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்படி என்றால் தேவன் தான் கொடுத்தா, தேவனை இப்ப பலி செலுத்த சொல்லுகிறார். கத்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம பலி செலுத்துவோம். ஒருவேளை ஈசாக்கை பலி செலுத்தினாலும் இந்த சாம்பலில் இருந்து கூட, அல்லது துண்டாடப்பட்ட இந்த சரீரத்திலிருந்து கூட புதிய மனிதனை உருவாக்குவதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்து வைத்திருந்தார். காரணம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். சொல்லப்பட்ட அவருடைய வசனங்களும், சொல்லப்பட்ட உதிர்க்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே ஆபிரகாமை குறித்து அற்புதமான ஒரு வேத பதிவை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு விசுவாசமானது எந்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப தேவனுக்கு படைத்துவிட தயங்குவதில்லை. நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார், கொடுக்குறேன், என் ஆண்டவரால் ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ண முடியும். ஐயோ, இந்த காரியத்தை நான் பலி செலுத்துறதுனால இந்த சந்ததி முடிஞ்சு போயிடுமே என்று ஆபிரகாம் யோசிக்கல. மாறாக அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, கொன்று போட்டாலும் வெட்டி போட்டாலும் பலி செலுத்தினாலும் இதிலிருந்து ஒரு புதிய ஈசாக்கை என் ஆண்டவரால் வரவழைக்க முடியும் என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அதே விசுவாசம் உங்களையும் பற்றி பிடிப்பதாக. விசுவாசம் ஒரு நாளும் பின்வாங்குவதில்லை, அது ஒரு நாளும் தயங்குவதில்லை. தேவன் மேல் இருக்கிற உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும். எங்க முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்களோ அங்க புதிய ஆரம்பத்தை கத்தர் கொடுக்கிறார். எங்க முடிஞ்சு போகிறது, எங்க நம்பிக்கை இல்லை என்று யோசிக்கிறோமோ அதிலிருந்து புதிய ஆரம்பங்களை கொடுத்து நம்மை புதிய பாதைகளில் நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆண்டவர். மீண்டும் பதிவு செய்கிறேன், விசுவாசம் எந்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப தேவனுக்கே படைத்துவிட தயங்குவதே இல்லை. கத்தரால் புதிய காரியங்கள் உண்டு பண்ண முடியும். மரித்தோரிலிருந்தும் எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். செத்து போன காரியங்கள், முடிந்து போன காரியங்களில் தேவன் புதிய ஆரம்பங்களை, புதிய மாற்றங்களை கொடுத்து நம்ம ஒவ்வொருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவு, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்துடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான தெய்வ மகிமை, அற்புதமான தெய்வ பிரசனம் தாங்குவதாக. ஆண்டவரே, எந்த காரியத்தையும், மரித்த காரியங்களை கூட உங்களால் உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தார்.
ஆகவேதான் ஆபிரகாமுக்கு நீர் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற நாமத்தை சூட்டினேன். அதே பலனோடு அதே கிருபைகளோடு நாங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதித்து ஆண்டவரே உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்தி உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த காரியத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியும். என்னென்று சொன்னால் நீ சிருஷ்டிக ஒன்றுமில்லாமலிருந்து இந்த உலகத்தை ஏற்படுத்தினவை ஒன்றுமில்லாத காரியங்களது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை நாள் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார்.